வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு அறிவியலில் வந்து 3ஆம் பருவம் பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 1ஆம் பருவம் 2ஆம் பருவம் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து 3ஆம் பருவத்தில் வந்து பார்ப்போம். 3ஆம் பருவம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எலிய திசு, எலிய திசு வந்து 3 வகையாக இருக்குதாம்மா. எலிய திசு வந்து எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். அடுத்து வந்து கியூட்டிகில், கியூட்டிகில் வந்து மெழுகாலானது. இந்த கியூட்டிகல் என்னென்னா வந்து தாவரத்தில் வந்து பட்டை இருக்குங்க, அந்த பட்டையில் வந்து அந்த ஒரு இதாக இருக்கும், அது வந்து மெழுகாலானது. அந்த மெழுகாலானதுனால வந்து அந்த நீர் வந்து வெளியேறத வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து கியூட்டிகல் வந்து மெழுகாலானது. அதுக்கடுத்து வந்து 3வது கொஸ்டின் பாருங்கள். மீனில் வந்து என்ன அமிலம் இருக்குதுன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்குது. மீனில் வந்து இருக்கக்கூடிய அமிலத்துக்கு பேர் என்னென்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம். அடுத்து வந்து 4வது பாருங்க, தொட்டால் சுருங்கி தாவரத்துக்கு பேர் என்ன? மைமோசா புடிகா. தொட்டால் சுருங்கி தாவரத்தோட அந்த அறிவியல் பேர் என்னதுன்னா மைமோசா புடிகா. அடுத்து வந்து நிலக்கரி பெட்ரோல், நிலக்கரி பெட்ரோல் இதில் எரித்தோம்னா அதில் வந்து எரித்தோம்னா அதில் வந்து என்ன வெளிவரும்னா ஹைட்ரோ கார்பன் வந்து வெளியே வரும், ஹைட்ரோ கார்பன். அடுத்து வந்து பிஏஎன், பிஏஎன்னா என்ன விரிவாக்கம்னா பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். அடுத்து வந்து மினாமெட்டா நோய், இந்த மினாமெட்டா நோய்க்கு காரணம் என்னென்னா வந்து மீத்தைல் மெர்குரி, மீத்தைல் மெர்குரி. அடுத்து வந்து 8வது பாருங்க, எலும்பு புற்றுநோய்க்கு காரணம் எதுனா, எலும்பு புற்றுநோய் வந்து எதனால் ஏற்படுதுன்னா ஸ்ட்ராஞ்சியம் 90, ஸ்ட்ராஞ்சியம் 90. அடுத்து வந்து இரத்த புற்றுநோய், இரத்த புற்றுநோய்க்கு காரணம் எதுனா அயோடின் 131, அயோடின் 131. அடுத்து வந்து ஒளியை வந்து அளக்கிறதுக்கு வந்து இது எப்படி, ஒளியை வந்து எப்படி அளப்போம்னா டெசிபல்னு சொல்லி தான் அளப்போம், ஒளியை வந்து டெசிபலில் தான் அளப்போம். அடுத்து வந்து நீர் பாதுகாப்பு சட்டம், நீர் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1974. அடுத்து வந்து வனச்சட்டம் வந்து 1980, காற்று பாதுகாப்பு சட்டம் வந்து 1981, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் வந்து 1986, மோட்டார் வாகன சட்டம் வந்து 1988. இங்கே அஞ்சு அஞ்சு இருக்குது, அல்ல அஞ்சு சட்டம், இது வந்து அஞ்சு வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த இது வந்து நீர்னா வந்து 74 74, அப்படியே 80 81 86 88, அப்படியே வரிசையாக கூடிக்கிட்டே இருக்குது. இதை வந்து ஆர்டராக படித்து வச்சு இந்த இயரை வந்து எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. இது வந்து முக்கியமானது, இந்த அஞ்சுமே கண்டிப்பாக ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து 16வது பாருங்கள், சிபி, சிபி ராமசாமி சுற்றுச்சூழல் கல்வி மையம் எங்கே இருக்குதுன்னா சென்னையில் இருக்குது. அடுத்து வந்து எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிலையம் எங்கே, எப்போ வந்து நிறுவனாங்கன்னா 1998. எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிலையம் வந்து எப்போ இது நிறுவனாங்கன்னா 1998. அடுத்து வந்து 18வது வந்து எண்ம விதி வந்து யார் சொன்னாங்கன்னா நியூலாண்டு. எண்ம விதினா யார் சொன்னதுன்னா நியூலாண்டு. அடுத்து வந்து 19வது, தனிம வருஷ அட்டவணையை வந்து உருவாக்கியவர் யாருன்னா மெண்டலீஃப், மெண்டலீஃப். தனிம வருஷ அட்டவணையை வந்து உருவாக்கியவர் வந்து மெண்டலீஃப், வந்து முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து 20வது கொஸ்டின் பாருங்கள், ஈக்காங்கிற சிலிக்கான், ஈகா சிலிக்கான் அடுத்து ஜெர்மனியம், இது ரெண்டும் வந்து ஒரே பண்பை பெற்றிருக்குது. அடுத்து வந்து காலியம், காலியத்தோட உருவநிலை எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 29.8°C. இந்த காலியம் இருக்குதுல்ல, இந்த காலியம் வந்து நம்ம இப்போ வந்து எடுத்து கையில் வச்சிங்கனாலே வந்து அதுவாக உருகிருமாம்மா. அது எப்படின்னா வந்து நம்மளோட உடல் வெப்பநிலையிலே வந்து அது உருகக்கூடிய தன்மையை கொண்டது, ஓகேவா? அது உருகுநிலையை வந்து அதுக்கு ரொம்ப கம்மி, லைட்டாக சூடாக இருந்தாலே அந்த காலியம் வந்து உருகிரும், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அதிக உருகுநிலை கொண்ட உலோகம், அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் வந்து இதோடைய இது எவ்வளோ வெப்பநிலையை தாங்கும்னா 3300 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பத்தை வந்து 3300 டிகிரி செல்சியஸில் வந்து அது உருகுநிலை கொண்டது, அது டங்ஸ்டன், ஓகேவா? அடுத்து வந்து 23வது பாருங்கள், எடை குறைவான உலோகம் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லித்தியம். இது வந்து வெயிட்லெஸ்ஸான உலோகம், அதே வந்து வெயிட்டான எடை வந்து அதிகமான உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம், ஓகேவா? ஆஸ்மியம். அடுத்து வந்து 25வது பாருங்கள், வெண்கலம் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா கிமு 3500, ஓகேவா? கிமு 3500. அடுத்து வந்து வானூர்தியோட உதிரி பாகம் தயாரிக்க வந்து எது பயன்படுதுன்னா டியூராலிமின், ஓகேவா? அடுத்து வந்து
மும்மையடுக்கு, மும்மையடுக்கெல்லாம் வந்து தனிமத்தை வந்து வகைப்படுத்துவர் யாருன்னா, அதெல்லாம் டோப்பரி இன்னர், டோப்பரி இன்னர், ஓகேவா, டோப்பரி இன்னர். அடுத்து வந்து 28வது பாருங்க, எண்ணெய் கசிவு. எண்ணெய் கசிவு வந்து இதை வந்து அகற்ற முடியும்னு வந்து விளக்குனது யாருன்னா, டாக்டர் ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி, ஓகேவா, ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி. அடுத்து வந்து அமிலமலை, அமிலமலையில் வந்து அமிலமலை காரண வாயு எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கந்தகடை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இதுதான் அமிலமலையோட வாயு. அடுத்து வந்து வேலையோட வேலையின் அளவு வந்து ஜூல், இது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து வந்து ஒரு கிலோவாட், ஒரு கிலோவாட்னு என்னென்னா எவ்வளவு, 36 லட்சம் தானே, 36 லட்சம் ஜூல். ஒரு கிலோவாட்னா 36 லட்சம் ஜூல், அதாவது ஒரு கிலோவாட்னா எவ்வளவு, 1000. ஒரு கிலோனா 1000 தானே, 1000 வாட் மணி, மணி, ஓகேவா. அடுத்து வந்து இல்லைன்னா இது எப்படி சொல்லலாம்னா, 3.6 மெகாவாட், மெகாவாட், மெகான என்னது, 10^6 அதானே, அதான் 3.6 10^6 ஜூல் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. அடுத்து வந்து 32வது பாருங்க, ஒரு வாட் திறன், ஒரு வாட் திறன் என்னென்னா, ஒரு வாட் திறன் என்னென்னா ஒரு ஜூல் பை, ஒரு ஜூல் பை செகண்ட், அதாவது ஜூல் பை செகண்ட், அதான் ஒரு வாட் திறன். அடுத்து வந்து நிலையாற்றல், நிலையாற்றல் வந்து நிலையாற்றல் சமன்பாடு என்னென்னா MGH. அதே இயக்காற்றலோட சமன்பாடுனா 1/2 MV², ஓகேவா, 1/2 MV². அடுத்து வந்து 34வது கொஸ்டின் பாருங்கள், ஆற்றல் அழிவின்மை விதியை கூறினது யாருன்னா, மைக்கேல் பாரடே, ஓகேவா, மைக்கேல் பாரடே. அடுத்து வந்து 35வது, தன்வெப்ப ஏற்புத்திறன், தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து எப்படி எந்த அளவு அளப்போம்னா, ஜூல், ஜூல் பை கெல்வின் பை கிலோ, கிலோ கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம், சாரி, ஜூல் பை கிலோகிராம் பை கெல்வின் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜூல் கிலோகிராம் பவர் -1, கெல்வின் பவர் -1 அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. அதே இது வெப்ப ஏற்புத்திறன்னா என்னென்னா, என்ன அளவுனா ஜூல் பை கெல்வின், ஓகேவா. அடுத்து வந்து பொருளோட வெப்ப ஏற்புத்திறன், வெப்ப ஏற்புத்திறன் வந்து எப்படின்னா M×C, ஓகேவா. மேலே இருக்கிறது பாருங்கள், இது வந்து தன் வெப்ப ஏற்புத்திறன், அதுக்கு 35 வந்து தன் வெப்ப ஏற்புத்திறன், 36 வந்து வெப்ப ஏற்புத்திறன், 37 வந்து பொருளோட வெப்ப ஏற்புத்திறன். இது மூணுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 38வது, வாயுக்களின் அழுத்த மாற்றம், வாயுக்களோட அழுத்த மாற்றத்தை வந்து விளக்கியவர் யாருன்னா, ராபர்ட் பாயில், ஓகேவா, ராபர்ட் பாயில். அடுத்து வெப்பநிலையை வந்து கெல்வின் அளவு அளக்கிறோம், அது தெரியும். அடுத்து வந்து தனிச்சுழி வெப்பநிலை, தனிச்சுழி வெப்பநிலைனா எவ்வளோனா 0 கெல்வின்கிறத தான் வந்து தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்கிறோம், இது வந்து முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க. அதே இது 0 கெல்வின், 0 கெல்வின்னா எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னா, 0 கெல்வின்னா 273 டிகிரி செல்சியஸ், ஓகேவா. அதே இது 0 டிகிரி செல்சியஸ்னா +273 கெல்வின், 0 கெல்வின்னா -273 டிகிரி செல்சியஸ் கெல்வின் இங்கே செல்சியஸ், இது நல்லா பார்த்துங்க. அதே 0 டிகிரி செல்சியஸ்னா +273 கெல்வின் பாருங்க, இது செல்சியஸ் இருக்கிறதுனால கெல்வின், நல்லா பார்த்துக்குங்க, ஓகேவா. 0 கெல்வின்னா -273 டிகிரி செல்சியஸ், இதைத்தான் வந்து தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்கிறோம், 0 கெல்வின், இதை தான் தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்கிறோம். தனிச்சுழி வெப்பநிலைன்னா வந்து குறைந்தபட்ச அளவீடு, அதாவது வெப்பத்தோட குறைந்தபட்ச அளவீடு, குறைந்த அளவீடு, ஓகேவா. இது 0 டிகிரி செல்சியஸ்னா +273 கெல்வின், ஓகேவா, நல்லா நோட், நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 40வது பாருங்க, செவ்வாயோட சுற்றுப்பாதையை ஆராய்ந்த விண்கலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மங்கள்யான், ஓகேவா, மங்கள்யான். அடுத்து வந்து ஹைட்ரஜன் பலூன், ஹைட்ரஜன் பலூன் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜாக்குயிஸ், ஜாக்குயிஸ் சார்லஸ், ஓகேவா, ஜாக்குயிஸ் சார்லஸ். அடுத்து வந்து சார்லஸ் விதியை வந்து, சார்லஸ் விதியை வந்து முதல்ல வெளியிட்டவர் யாருன்னா, ஜோசப் லூயி கேலுசாக், ஓகேவா, ஜோசப் லூயி கேலுசாக், ஜோசப் லூயி கெலுசாக். அடுத்து வந்து நல்லியல்பு வாயு சமன்பாடு, இது என்னென்னா P/T = மாறிலி, இது நல்லியல்பு வாயு சமன்பாடு, P/T = மாறிலி. அடுத்து வந்து பாயில் விதி, பாயில் விதி எப்போ இது இது பண்ணாங்கன்னா, பாயில் விதி எப்போ கண்டுபிடிச்சா, பாயில் விதி வந்து எப்போ கூறினார்னா 1662, ஓகேவா, 1662. அடுத்து வந்து இந்த 45லேருந்து ஒரு இந்த கீழே வந்து இந்த 55 வரைக்கும் கொஸ்டின் இருக்குது, இது என்னென்னா வந்து 2ம் பருவத்தில் வந்து பாதி கொஸ்டின் வந்து இடையில வந்து கட் ஆயிடுச்சு, அதனால வந்து இது 3ம் பருவத்தை வந்து சேர்த்து எழுதிக்கிறேன், ஓகேவா. அது 45வது பாருங்க, நிலவில் வந்து புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோ அதிக எவ்வளோ இருக்கும்னா 1/6 பங்கு, ஓகேவா, நிலவில் வந்து புவியீர்ப்பு முடுக்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1/6 பங்கு இருக்கு. அடுத்து வந்து 46வது,
இறந்த திசு எதுன்னு சொல்கிறோம்னா ஸ்க்ளீரன் கைமா, ஓகேவா? அடுத்து வந்து செல்லோட ஆற்றல் நாணயம். இது பாருங்க, நம்ம செல்லுங்கிற டாப்பிக்கை பற்றி வந்து ஆறாம் வகுப்புலேயே இருக்குன்னு நிறைய பார்த்துக்கிறோம். இது அதில் என்ன பார்த்தோம்னா செல்லோட ஆற்றல் நாணயம் எதுன்னு பார்த்தோம், மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம்ல, அதை பாருங்க. செல்லோட ஆற்றல் நாணயம் அதில் மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து என்ன இருக்குன்னா ஏடிபி இருக்குது. அது ஏடிபின்னு என்னென்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஓகேவா? அடுத்து வந்து 48வது பாருங்க, குரோமோசோம் வகை எத்தனை இருக்குதுன்னா 4 வகையான குரோமோசோம் இருக்குது. அடுத்து வந்து முட்டை, இதில் வந்து பாலூட்டி, பாலூட்டியிலேயே வந்து முட்டையிட்டு பாலூட்டி கூடிய இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்குட்னா, ஓகேவா? சாரி, எக்குட்னா, எக்குட்னா. இது இப்போ வந்து பாலூட்டின்னு என்ன குட்டி போட்டு தானே பாலூட்டும், அதே இது பாருங்கள் முட்டையிட்டு பாலூட்டக்கூடிய இனம், இது வந்து எக்குட்னா, ஓகேவா? அடுத்து வந்து தாய்ப்பால் இருக்கிற புரதத்துக்கு பேர் என்னென்னா, என்ன புரதம் இருக்குதுன்னா லாக்டோபெரின், ஓகேவா? லாக்டோபெரின். அடுத்து வந்து 51வது பாருங்கள், குண்டல் பகுப்பு. குண்டல் பகுப்புன்னு என்னென்னா மியாசிஸ், குண்டல் பகுப்புனா மியாசிஸ். அடுத்து வந்து இணைதிறன் எலக்ட்ரான் கொள்கை, இணைதிறன் எலக்ட்ரான் கொள்கை கூறுனது யாருன்னா லூயிஸ், ஓகேவா? லூயிஸ். அடுத்து வந்து வேதிப்பிணைப்பு, வேதிப்பிணைப்பு வகை எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ஓகேவா? வேதிப்பிணைப்பு வந்து எத்தனை வகை இருக்குதுன்னா 3. அடுத்து வந்து எலக்ட்ரான், இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இடம்பெயர்ச்சுனா, இடம்பெயர்தல்னா அது வந்து அயனி பிணைப்பு, அதே பங்கிடுதல்னா சகப்பிணைப்பு. சகப்பிணைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சிஹெச் போர், அதாவது மீத்தேன், ஓகேவா? மீத்தேன் வந்து சகப்பிணைப்பு இருக்குது அதில். அடுத்து வந்து 55வது, நீராவி எந்திர தொழில்நுட்பத்தில் வந்து அதிக ஆர்வம் காட்டினது யாருன்னா ஜேம்ஸ் வாட், ஓகேவா? ஜேம்ஸ் வாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 9ஆம் வகுப்பு அறிவியல் வந்து முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது 9ஆம் வகுப்பே வந்து சயின்ஸ் வந்து ஃபுல் புக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 10ஆம் வகுப்பு இருக்கிற அறிவியல் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ.